ஏப்ரல் இருபதாம் தேதி ரீரிலீஸான விஜய்டைய கில்லி இந்தியன் சினிமாவோட ரீரிலீஸ் வரலாறுலையே பிக் ரெக்கார்டையே செட் பண்ணிச்சு கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரிலீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் கலெக்ஷனை ரீரிலீஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணிச்சு இப்போ லேட்டஸ்ட்டு அஃபீஷியல் நியூஸ் என்னென்னா வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜய்ய பர்த்டேவை முன்னிட்டு விஜயோடைய மூணு பாடங்களை ஜூன் இருபத்தி ஓராந்தேதி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அது என்னென்ன பாடங்கள்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆனால் பகவதி இந்த படமும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி ரீரிலீஸ் ஆகுது வடிவேலுடைய காமெடி அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே இந்த படத்தில் சூப்பராக இருக்கும் பகவதி ஒரு ஆக்ஷன் மூவி தேவா மியூசிக்கில் ஏ வெங்கடேஷ் டைரக்ஷனில் பகவதி படமே ரிலீஸ் ஆகுச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆனால் போக்கிரி இந்த படமும் ஜூன் இருபத்தி ரீ ரீரிலீஸ் ஆகுது போக்கிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தமிழகத்தில் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணிச்சு உலக அளவில் ஃபார்ட்டி நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் போக்கிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி பிரபுதவ டேரக்ஷனில் மணி சர்மா மியூசிக்கில் படமும் ரிலீஸ் ஆகுச்சு போக்கிரி படத்தோட சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு தான் நான் சொல்லுவேன் வடிவேலுடைய காமெடி போர்ஷனுமே செமைய ஆகி இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் ஆன துப்பாக்கி இந்த படமும் ஜூன் இருபத்தி ரீ ரீரிலீஸ் ஆகுது விஜய் கெரியர்லேயே முதல் நூறு கோடி வசூலை தொட்ட படமாக துப்பாக்கி தான் விஜய் சினிமா கெரியர்லேயே துப்பாக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு படம் சாங்ஸ் ஆக்ஷன் எமோஷன் காமெடினு எல்லாத்துலேயுமே விஜய் பூந்து விளையாடி இருந்தார் டெக்னிக்கலாகவும் சூப்பரான மூவி தாங்க துப்பாக்கி முருகதாஸ் டேரக்ஷனில் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் படமே ரிலீஸ் ஆகுச்சு இந்த மூணு படங்களுமே ஃபெஸ்டிவல் டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க என்னோட ஒப்பீனியன் போக்கிரி ஒரு பக்கா தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு படங்களில் நீங்கள் எந்த படத்தை தேட்டரில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே சமயம் இந்த மூணு படங்களுடைய ஒரிஜினல் ரிலீஸ் டைம்லையே யாரெல்லாம் இந்த படங்களை தேட்டரில் பார்த்துங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை